எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு June 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழர் நேயர்களுக்கு அன்பழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவர்கள் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஏழு கட்ட தேர்தல் ஜனநாயக திருவிழா இன்றோடு முடிவடைகிறது. அத்தோடு மோடி அவர்களுடைய தியானமும் இன்றோடு முடிவடைகிறது. மூன்று நாளுக்கு பிறகு எப்படி பார்க்குறீங்க? இதோட கூடுதலாக இன்னொன்று முடிவடைதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். மோடி அவர்களின் அரசியல் வாழ்க்கையும் முடிவடைகிறது அப்படின்னு சேர்த்து சொல்லிடுங்க. நாலாம் தேதி தான் அதுக்கு இல்லை, அது இப்போ உள்ள நிலவரப்படியே அந்த கலவரம் நிச்சயமாக மோடிக்கு உண்டாகி விட்டது. அதனால தான் அவர் அங்கே போய் தியானத்தில் ஆழ்ந்துட்டார். அந்த தியானம்ங்கிறது எதோட அடையாளம் தெரியுமா? இந்த 10 வருஷங்களாக அவர் மக்களுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் அங்கே போய் செய்து காமிச்சிட்ருக்கார். திரும்பவும் யார் சொன்னதையும் கேட்கலை, கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தார், எந்த விதமான நடவடிக்கையும் செய்யவே இல்லை அப்படிங்கிறத திரும்பவும் உலகத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். அதுதான் இந்த தியானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கன்னியாகுமரி முனையிலிருந்து தான் ராகுல் காந்தி தன்னுடைய நியாய யாத்திரையை ஆரம்பித்தார். அது வந்து இந்தியா கூட்டணியின் ஒரு முன்னுரை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்தியா கூட்டணி மூலமாக ஜனநாயகமற்ற ஆட்சிக்கு முடிவுரை எழுதப் போகிறார்கள். எனவே மோடி இங்கே வந்து தன்னுடைய முடிவுரையை தானே எழுதி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. ஏழு கட்ட தேர்தல்ங்கிறது நிச்சயமாக ஜனநாயக திருவிழா அது இதுன்னு நம்ம 1000 சொல்லலாம். ஆனால் உலகத்தில் எங்கேயுமே இவ்வளவு நீளமான நாட்களோடு ஒரு தேர்தல் திருவிழா நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 100 கோடி வாக்காளர்கள் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு. அப்போ மோடி எதுக்கு சொல்லணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு? இந்த 100 கோடி வாக்காளர்கள் தானே இருக்க போகிறாங்க, திரும்பவும் இதை விட அதிகமாக கூட ஆகும். அப்புறம் எப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன்று உருவாக்கி சொன்னார் அது? அப்போ அது பொய் தானே, அது மாதிரி நடத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த முறை தான் இவ்வளவு நீள நாட்கள் ஏழு கட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அலுத்து போச்சு இந்திய மக்களுக்கு. ஏன்னா அவர் மோடி அவர்களின் விருப்பப்படி உத்தரப்பிரதேசத்தில் 1-5 தொகுதிக்கு இன்னைக்கு வச்சுக்கலாம், 2 தொகுதிக்கு இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம், 10 தொகுதிக்கு ஒரு இடத்துல வச்சுக்கலாம், 8 தொகுதிக்கு ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அவர் விளையாட்டு போல் எல்லா மாநிலங்களையும் கையாண்டார். அவர் போட்டு கொடுத்த திட்டத்தின்படி தான் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்தியது. அவரோட டூர் கைடாக தான் தேர்தல் ஆணையம் இருந்ததுன்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அது தன்னுடைய தன்னிச்சைப்படி தன் சிந்தனையை செலுத்தி இந்த தேர்தலை நடத்தவில்லை. நம்முடைய பிரதமர் என்னவெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்தாரோ, இந்த இத்தனை மாநிலங்களுக்கும் நான் பயணப்படணும், இத்தனை மாநிலங்களுக்கும் நான் போய் பரப்புரை செய்யணும், அதனால் அவர் பரப்புரை செய்து முடித்தப்புறம் அங்கே தேர்தல் தேதி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அவர் போட்டு கொடுத்தார். அதற்கேற்றாற்போல் தேர்தல் ஆணையம் இதை நடைமுறைப்படுத்தியது. அதற்கு என்ன காரணம்னா, தேர்தல் ஆணையத்துக்கு பிஸ்கட் போடுறவர் நம்முடைய பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறது. தொடக்கம் முதலே மதம் சார்ந்த பிரச்சாரம், மத வெறுப்பு பிரச்சாரத்தை பிரதமர் மோடி கையில் எடுத்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. கடைசி வரைக்கும் அதில் தான் முடிச்சிருக்காரு போல, காவி ட்ரெஸ்ல தியானத்தோட முடிச்சிருக்காரு. இதில் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. காவி உடைக்கு உண்டான அந்த கண்ணியம், அந்த மரியாதை, பொதுமக்கள் பொதுவாக கொடுக்கக்கூடிய அந்த துறவிகளுக்கான மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போய் கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்க இப்போ உள்ள இளைஞர்கள் மொழியில், அந்த மாதிரி கழுவி கழுவி ஊத்திட்டார். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த காவி உடைக்கு, துறவிகளுக்கு, ஞானிகளுக்கு இந்திய தேசத்தில் இருந்த மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாரு. இவர் காவி உடை போட்டிருப்பது, இவர் தியானம் செய்வது எல்லாமே ஒரு நாடகம்தான். அதுலேயும் விவேகானந்தர் பாறையில் போய் தியானம் செய்கிறதுங்கிறது இன்னும் கூடுதலான நாடகம். எனக்கு இந்த விவாதங்கள்லாம் போகும்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் வர்றாங்கல்ல, அவங்கள பார்த்தா ஒன்று வியப்பாக இருக்கும். என்னென்னா, யாரையெல்லாம் இவங்க திருடுறாங்களோ, எந்தெந்த சிந்தனையாளர்களை திருடுறாங்களோ, எந்தெந்த விழுமியங்களை திருடுறாங்களோ, அவங்க சொன்ன கருத்துகள் எதையுமே இவங்க படிக்காமல் வந்து அங்கே உட்காந்துடுறாங்கப்பா. இப்போ விவேகானந்தர்னு வச்சுக்கோங்களேன், விவேகானந்தர் இவங்க சனாதன துறவிங்கிறாங்க,
ஆனால் அவர் சனாதனத்தை எதிர்த்த துறவிங்கிறதே படிக்கல. சிக்காகோ மாநாட்டில் அவர் போய் பேசினதே இந்துக்களுக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக, இந்து எதேச்சாதிகாரத்துக்கு எதிராக, அதில் இருக்கின்ற மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசினார். அதையே புரியாமல் விவேகானந்தர் எங்களுடையவர் அப்படிம்பாங்க. அப்புறம் திருவள்ளுவரை முழுசாக படிக்காமல் திருவள்ளுவருக்கு காவி உடை பட்டை கொட்டை எல்லாத்தையும் போடுவாங்க. அது மாதிரி வள்ளலார் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்னு வளருவாங்க, அம்பேத்கரை கொண்டாடுவாங்க. இப்படி இவர்கள் பக்கத்தில் பேசுவதற்கு சிந்தனையாளர்களே கிடையாது. அப்படி அவங்கள்ட்ட சிந்தனையாளர்கள் குருஜி அப்படின்னு அவங்க கொண்டாடுற கோல்வாக்கரோ சாவர்கரோ பிரிவினைவாதத்தை பேசினவங்க, இந்து மத துவேஷத்தை பேசினவங்க, இப்போ அந்த பிராமணியம் அந்த வைதீகம் இதை தவிர மீதி இந்துக்கள் எல்லோரையும் சிறுபான்மையினர் எல்லோரையும் அழித்தொழிக்க வேண்டும்னு பேசினவங்க, அவங்களோட கருத்துக்களையும் இவங்க முழுசாக படிக்கலை. மற்ற மதத்தில் இருக்கின்ற மற்ற பாதைகளில் இருக்கின்ற அந்த சிந்தனையாளர்களையும் முழுசாக படிக்கலை. அதனால் விவேகானந்தரை போல தான் தோற்றம் அளிக்கணும்னு ஒரு காவி உடைய போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அவர் அந்த தியானத்தை முடித்து வெளியில் வரும்போது விவேகானந்தர் மாதிரி தொப்பியை வச்சுக்கிட்டு ஒன்று சொல்வார், நான் தியானத்தில் இருந்தப்போ விவேகானந்தர் என் கனவில் வந்தார், அவர்தான் எனக்கு அருள்வாக்கு கொடுத்தார், நீ தான் என்னுடைய வாரிசு என்று சொன்னார் அப்படின்னு எதையாவது சொல்ல போகிறார். ஏன்னா இவர் தானே சொன்னார், கடவுளின் குழந்தைனா பயாலஜிக்கலாக பிறக்கலை, எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிறக்கலை, இது எவ்வளோ பெரிய துரோகம். தன்னுடைய பெற்றோர்களை யாராவது இப்படி கைவிடுவாங்களா? அந்த பெற்றோர்களுக்கு யாராவது இப்படி துரோகம் செய்வாங்களா? அவங்களோட இல்லறத்தை கொச்சைப்படுத்தி பேசுவாங்களா? அவங்களோட தாம்பத்தியத்தை அசிங்கமாக பேசுவாங்களா? இதை விட வேற என்ன வார்த்தை சொல்ல முடியும்? அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு காலடியில் போய் உட்காந்துக்கிட்டு பூ போடுறது என்ன, காலை கழுவி விடுறது என்ன, கொண்டாடுறது என்னன்னு இருந்தார். ஏன்னா அப்பா அம்மாவை வச்சு அவர் அரசியல் பண்ணார், அம்மா இறந்ததுக்கப்புறம் அதையும் வச்சு அரசியல் பண்ணுறார். இப்படியான மிகவும் கீழான ஒரு ஆசாரம் உள்ள ஒருத்தர் தான் நம்முடைய பிரதமராக 10 வருஷமாக இருந்தாருங்கிறது நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. எனவே திரும்ப திரும்ப இந்த காவி வேடம் தியானம் இதெல்லாம் இவருக்கு பொருந்தி வரல. நீங்கள் சொல்கிற மாதிரி அது தியானம் நடக்கலப்பாங்க, ஒரு ஃபோட்டோஷூட் நடத்திட்டுருக்கார். நம்ம தமிழ் திரையுலகில் சங்கர் படம், பாகுபலி, அப்புறம் மணிரத்னம் படம்லாம் மிக மிகுந்த பொருட்செலவில் நடக்கும்ல, அதெல்லாம் பட தயாரிப்பாளர்கள் அந்த பொருட்செலவை ஏற்றுப்பாங்க. பிரதமர் இந்தியாவின் தலையில் பொருட்செலவை கட்டிவிட்டு, இந்தியாவின் தலையில்ங்கிறத விட உங்களையும் என்னையும் மாறி வரி கட்டுகின்ற ஏழை எளிய சாமானிய இந்தியர்களின் வரிப்பணத்தில் தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சினிமா ஷூட்டிங்கை நடத்திட்டுருக்கார். தன்னுடைய சூப்பர் ஸ்டார் கனவையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி 4ஆம் தேதி மோடிக்கு குட் பை தான் அப்படின்னு சொல்கிறார். இந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? இந்திய மக்கள் நம்புகிறார்கள். கட்சிகள் என்பதையெல்லாம் விட இந்திய மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், இந்த ஜனநாயக எதேச்சாதிகாரம், ஜனநாயகம் இல்லாத எதேச்சாதிகாரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடியல் வேண்டும், ஒரு விடிவு வேண்டும், எங்களுடைய வறுமையிலிருந்து ஒரு விடிவு வேண்டும், எங்களுடைய இல்லாமையிலிருந்து ஒரு விடிவு வேண்டும், வேலையின்மையிலிருந்து ஒரு விடிவு வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவங்களெலாம் நம்புகிறாங்க நிச்சயமாக மோடிக்கு குட் பை என்று. எனவே அந்த எளியவர்களின் குரலைத்தான் ராகுல் பிரதிபலித்திருக்கிறார், எதிரொலித்திருக்கிறார். இந்த நம்பிக்கையுள்ள எளியவர்களின் குரலாகத்தான் ராகுல் இருக்கிறார். ஆனால் அந்த எளியவர்களிடமிருந்து வெகு தூரம் விலகி தன்னுடைய ராஜபோக வாழ்க்கை, தன்னுடைய அரண்மனை வாழ்க்கை, தன்னுடைய தூசிப்படாத வாழ்க்கை, தன்னுடைய கிரீடம், தன்னுடைய மகுடம், தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், அதன் மூலமாக தனது நண்பர்களுக்கு எல்லாவற்றையும் இந்தியாவில் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் எழுதி கொடுப்பது, இப்படிங்கிற ஒரு ஏகபோக வாழ்க்கை, ஏகபோக எதேச்சாதிகாரத்தை பிரதமர் செய்தார் என்பதனால் அவர் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து இப்போது ராகுல், இந்தியா கூட்டணி, அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர் சொல்கின்ற அந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கேற்றால்போதுதான் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையும் அமைந்திருந்தது என்பதனால் நிச்சயமாக ராகுல் சொல்வதை போல் மோடிக்கு குட் பை என்று 4ஆம் தேதி சொல்லிவிடலாம். இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் கூட்டம் வேற நடக்குது, என்ன முக்கியத்துவம் இருக்கு இந்த கூட்டணி இந்த கூட்டத்தில்? இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக நாம் யோசிக்க போவது அல்லது விவாதிக்க போவது வேற ஒன்றுமே இல்லை, பிரதமரை எப்படி எதிர்கொள்வது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 25 ஆண்டு காலமாக அவர் பதவி சுகத்தை, அதிகார சுகத்தை, ருசியை அனுபவித்து விட்டார். அதனால் இப்போ ஒரு தோல்வி வருது அப்படின்னா அவர் நாகரிகமாக, பண்பாக, கண்ணியமாக அந்த பதவியை விட்டு விலக மாட்டார் இல்லையா. அந்த விலகாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்யணும்னு ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு தான் அவர் தியானத்துக்கு போனார்.
அதாவது அந்த முப்படை தளபதிகளின் பதவியை ஒரு மாதத்துக்கு நீட்டித்திருப்பது, அப்புறம் சட்டத்துறை செயலாளரின் பதவியை நீட்டித்திருப்பது, பார்லிமெண்ட் செக்ரட்டரியோட பதவியை ஒரு மாதத்துக்கு நீட்டித்திருப்பது, இப்படியாக அவர் பல வசதிகளை செய்து கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி வச்சுட்டு தான் போய் தியானத்தில் ஆழ்ந்திருக்காரு. தியானத்தில் ஆழ்ந்திருக்காருன்னு இந்தியாவே பேசிகிட்ருக்கு. ஆனால் வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சியை வேறு ஏதோ ஒரு இடத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த தியான நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியும் பேசுவதற்காகத்தான் இந்த ஜூன் 1ஆம் தேதி கூட்டம். அப்புறம் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார், பிஜேபி, வலதுசாரி கூட்டத்தினர் அந்த வாக்கு எண்ணிக்கையில் கூட குழப்பத்தை உருவாக்க முடியும், தவறான எண்களை சொல்ல முடியும், தவறான வாக்குகள் பற்றிய எண்ணிக்கையை உருவாக்க முடியும், இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்கனவே உணர்ந்து தான் அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது, எப்படி தவிர்ப்பது, இந்த சூழ்ச்சிகளை எப்படி முறியடிப்பது, இதையெல்லாம் பேசுறதுக்கு தான் இந்த ஜூன் 1ஆம் தேதி கூட்டம். அதனால் பொதுமக்களுக்கு இது ஏற்கனவே தெரிவிக்க வேண்டும். இவ்வளவு தூரம் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒருவர் தான் நமக்கு பிரதமராக இருந்தார் என்பதை திரும்பவும் வெளிப்படுத்தணும். இவர் முகமூடி போடுறாருல, தான் ஞானி, சன்னியாசி, தான் துறவரம் செய்பவன், தியானம் செய்பவன், அப்படியெல்லாம் இல்லை. அந்த முகமூடிகள் ஒவ்வொன்றா கழட்டி பார்த்துட்டிங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இல்லை. அவரிடம் இருப்பது மிகவும் ஆபத்தான இந்துத்வா என்கின்ற கொள்கையை கொண்டிருக்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ் முகம் மட்டும்தான். அந்த ஆர்எஸ்எஸ் முகம் என்ன செய்யும்னா எப்போவும் அதிகாரத்துக்காக எந்த எல்லைக்கும் வேணால் போவாங்க. அந்த எல்லைக்கு போவதற்காகத்தானே தான் பயாலஜிக்கலாக பிறக்கலை, எங்கள் அம்மாக்கே நான் பிறக்கலைன்னு ஒருத்தர் சொல்கிறாருனா இது எப்படிப்பட்ட ஒரு அநாகரீகம். அந்த வார்த்தையை தவிர நமக்கு சொல்கிறதுக்கு நாசுக்கான வார்த்தைகள் இல்லை. தேர்ட் ரேட்டாக பேசணும்னா எவ்வளோ பேசலாம், ஆனால் அப்படி பேசுவதற்காக இல்லை நான். அதனால் இவ்வளவு மிக மோசமான சிந்தனை உள்ள ஒருவரை அந்த பதவியிலிருந்து அகற்ற வேண்டும், அதை எப்படி ஜனநாயக முறைப்படி செய்வது என்பதை யோசிப்பதற்காகத்தான் இந்த ஜூன் 1ஆம் தேதி கூட்டம். மம்தா கலந்துக்கல, முதலமைச்சர் MK Stalinும் கலந்துக்கல, சேருமா இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வியை பலர் வைக்கிறாங்க. இதை நீங்க ஒரு வருஷம் முன்னாடியே கேட்டீங்கல்ல, March 1, 2023 நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பிறந்த நாளில் தான் இந்தியா கூட்டணி என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய முதல்வர் உருவாக்கினார். அந்த பிறந்த நாள் விழாவுக்காக எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, மம்தா, நம்முடைய ராகுல் எல்லாருமே வந்திருந்தாங்க, அகிலேஷ் யாதவ், இப்படியாக. அப்போது தான் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த எதேச்சாதிகாரத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விதைத்தார். அதுவரைக்கும் கூட எதிர்கட்சியில் இருந்த தலைவர்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை தோன்றவில்லை. எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த எதேச்சாதிகாரத்தை எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தனையை கொடுத்தது நம்முடைய மாண்புமிகு முதல்வர். அதற்கப்புறம் ஜூனில் முதல் கட்டமாக கூட்டம் நடந்தது, அப்படி பல கட்டங்கள் நடந்து அப்புறம் அப்போல்லாம் பிரதமர் என்ன சொன்னார், இது ஒரு நெல்லிக்காய் கூட்டணி, சேர்ந்தே இருக்க மாட்டாங்க, எவ்வளோ நாள் சேர்ந்து பயணிப்பாங்கன்னு பார்க்கலாம், ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் வரும்போதும் ஒவ்வொருத்தரும் இறங்கிடுவாங்க அப்படின்னு. இல்லை, இதோ தேர்தல் முடித்து இன்றைக்கி June 1 கூட்டணி கூட்டம் நடக்கின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம்ல, அப்படின்னா இது ஒரு குடும்பமாக இருக்கிறது. குடும்பம்ங்கும் போது எல்லா விரலும் ஒன்றா இருக்காதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை தவிர மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது தான் நம்முடைய இந்தியா கூட்டணியின் பலமாக இருக்கிறது. யாருமே நீங்கள் உங்களோட சொந்த கொள்கையை விட்டுட்டு வந்துடுங்க, வந்து நான் தான் பிரதமர் வேட்பாளர், என்னைத்தான் நீங்கள் கைதூக்கி விட வேண்டும் என்று யாருமே சொல்லலையே. அந்த மாதிரி சொன்ன தோணி எங்கே இருந்தது? NDA, நோ டெமோக்ரஸி அலையன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன், அவங்கள்ட்ட தான் இருந்தது. நான் தான் பிரதமர், நான் தான் பிரதமர்னு ஒற்றை குரல் தானே ஒலிக்கிறது. அதுக்கப்புறம் அங்கே வேற யாருமே இல்லை. இல்லை, சரி, அவர்கள் பக்கத்தில் இருக்கிற கூட்டணி கட்சின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களையெல்லாம் ஒன்றா நிற்க வச்சு பிரதமர் கையை தூக்கி காமிச்சார்ல, அதில் இருந்தவங்க கூட வெளியில் ஓடி வந்துட்டாங்களே வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது அங்கே எதேச்சாதிகாரம் மட்டும்தான் நிற்கிறது, சர்வாதிகாரம் மட்டும்தான் நிற்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணியில் ஜனநாயகம், எல்லோரும் அவரவர் பலத்தோடு இருப்போம், ஆனால் ஒன்றாக சேர்ந்தும் இருப்போம் என்கின்ற புரிதலோடு தான் நாம் அங்கே கூட்டணியாக இருக்கிறோம். அதனால் திரும்பவும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்குமா என்று கேட்பது வந்து மிக தேவையில்லாத ஒரு கேள்வி என்பதை இந்திய மக்களுக்கு நாம் சொல்ல விரும்புகிறோம். எக்ஸிட் போல் விவாதத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கெடுக்க மாட்டேன்னு, இதுலேயே ஒரு சந்தேகம் வருதுல்ல, அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லையோ? இல்லை, இதை நாங்கள் சந்தேகப்படுவது NDA கூட்டணியை தான். ஏன்னா மோடி மீடியா என்பது கோடி மீடியாவாக எல்லா ஊடகங்களையும் வாங்கி வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இந்த தியானம் நடக்குது,
அதை போய் அந்த கோடி மீடியா கவர் பண்ணும்போது எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, இந்த இடத்தில் தான் பார்வதி பரமேஸ்வரன் இங்கிருந்து தியானம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாறையில தான் உட்காந்து பார்வதி பரமேஸ்வரன் தியானம் பண்ணாங்கன்னு சொன்னால் இதை விட அறிவியலித்தனம் வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? என்னப்பா பேசுறாங்க? இப்படிப்பட்டவர்களைத்தான் விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த மீடியா எல்லாமே அம்பானி அதானியோட மீடியா தானே. ஸோ அவங்க எப்பவுமே என்டிஏ கூட்டணிக்கு ஃபேவரா தான் இதை சொல்ல போறாங்க. திரும்ப திரும்ப இது அரைத்த மாவு அரைத்த போய் இதைத்தான் சொல்ல போறாங்க. அதனால எங்களுக்கு தேவையில்லை. உண்மையான நிலவரம் என்னங்கிறது ஜூன் 4ஆம் தேதி வரப்போகுது. அதனால ரெண்டு நாளுக்கு உங்க புலகாங்கிதத்துக்கு நீங்க சந்தோஷமா புல்லரிப்பா உணர்றதுக்கு நீங்க ஒரு டிராமா பண்றீங்க. உங்களோட எல்லா டிராமாலையும் நாங்க பலியாட ஆகணுமா? அதுதான் ஒரு கேள்வி. உங்க எல்லா டிராமாலையும் இந்தியா கூட்டணி பலியாட ஆகணுமா? நாங்க சொந்தமா முடிவெடுக்கிறோம், எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நாங்க பங்கேற்கல. ஏன்னா நீங்க திரும்பவும் பொய் தான், பொய் பொய் அதை விட பெரிய பொய் என்பதுதான் என்டிஏ கூட்டணியின் வழக்கமாக இருக்கிறது. அதுவும் அம்பானி அதானி மீடியா வச்சுக்கிட்டு நீங்க அதைத்தான் பண்றீங்க. திரும்பவும் நாங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்றோம். எங்களுடைய இல்லா அங்கே நாங்கள் இல்லை என்பது நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம், நீங்கள் திரும்பவும் பொய்யின் பக்கம் நிற்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இந்த 7 கட்ட தேர்தலையும் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நிறைய விமர்சனத்தை வச்சுங்க இந்தியா கூட்டணி கட்சியிலிருந்து எப்படி இருந்தது அது ஆரம்பத்துல என்ன சொன்னேன்ல, தேர்தல் ஆணையத்துக்கு பிஸ்கட் போடுறார் பிரதமர் மோடி. பிஸ்கட் எதுக்கு போடுவோம்? அதனால அவர்கள் அப்படித்தான் பிஹேவ் பண்ணாங்க. பட் ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே இப்போ. நடுவில் கொஞ்சம் ஏதோ சோர்ந்து போன மாதிரி இருந்தாலும் மோடியோ அமித்ஷாவோ ரொம்ப அமித்ஷாலும் சொல்கிறார் என்கிட்ட ரிப்போர்ட்டே இருக்கு 310 மேலே ஜெயிப்போம் அப்படின்ற. அதான் அவங்க செய்து வைத்திருக்கிற சூழ்ச்சி. நிதின் கட்கரியோட தொகுதியில் 1.5 லட்சம் வாக்குகள் காணாமல் போயிருக்கின்றன அவங்களோட பிஜேபி கேண்டிடேட்டு. ஏன்னா அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூரத்தில் என்ன நடந்தது, அங்கே எதிர்பக்கத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களை எல்லாம் விலக்கி வாங்கினாங்கல்ல. இப்படியாக அவர்களுக்கு சூழ்ச்சிகள் என்பது மிகவும் இயல்பான ஒன்று. அதனால் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அதனால தான் டெல்லியில் மிக சமீபத்தில் ஒரு கூட்டமே நடந்திருக்கு. என்னென்னா ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள பொதுமக்களின் இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த தேர்தல் எண்ணிக்கையெல்லாம் வெளியாகும்போது ப்ரீ போல் அலையன்ஸை வச்சு தான் நம்முடைய குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும். இந்த டேட்டா வந்துடும், இவ்வளோ வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பெரும்பான்மை இல்லைன்னா என்டிஏ போய் வேற யாரையாவது விலக்கி வாங்கிட்டு வருவாங்கல்ல. வழக்கம் போல் அது வாங்குறதானே, கட்சிகளை விலைக்கு வாங்குவது, மனித எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, எம்பிக்களை விலைக்கு வாங்குவதுன்னு வாங்கினா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே ப்ரீ போல் அலையன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கணுங்கிறது மிகச்சரியான ஒரு திட்டமிடலாக எனக்கு தோன்றுகிறது. அதனால தான் இது போல் அந்த எண்ணிக்கை வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவே விலைக்கு வாங்கிடலாம், உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாங்கிற அளவுக்கு அவங்க தான் ஊழல் செய்து பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்களே. இந்தியாவிலேயே மிக அதிகமாக மனிதர்களை ஒரு காலத்தில் விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, அடிமைகளாக இருப்பதற்கு. பிரபுக்கள் மன்னர்கள்லாம் விலைக்கு வாங்கினாங்க. அப்படி இப்போதுள்ள ஜனநாயக காலத்தில் யார் அதிகமாக மனிதர்களை விலைக்கு வாங்குறாங்கன்னா பிஜேபி கட்சி தான் வாங்கியிருக்கு. அந்த பிஜேபி கட்சி மனிதர்களை விலைக்கு வாங்குவதற்கு ஜிஎஸ்டி கட்டியிருந்தா 1000 கோடிகள் கட்ட வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு அவங்க மனிதர்களை விலைக்கு வாங்கியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பண்ணி பார்த்தாங்கல்ல, செய்யாததை ஒன்றும் நம்ம சொல்லலையே. அவங்க என்ன பண்ணாங்க, மாநில கட்சிகளை விலைக்கு வாங்கி அங்கே அவர்கள் தோள் மீது ஏறி நின்று பயணம் செய்தார்கள். அப்புறம் ஒவ்வொரு மாநில கட்சியும் தங்களுடைய தங்களுடைய சுதந்திரம் பறிபோகிறது, கொள்கைகள் பறிபோகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வேண்டாம் அவங்களோட சங்காத்தமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதனால் இப்போவும் அதை தான் நடக்க போகுது. அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் அமித்ஷா. ஆனால் அதையெல்லாம் முறியடிப்பதற்காகத்தான் இந்த ஜூன் 1ஆம் தேதி கூட்டம். அதன் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு இந்தியா கூட்டணி கொடுக்கின்ற ஒரு கொள்கை முடிவு என்னன்னா ப்ரீ போல் அலையன்ஸை வச்சு தான் நீங்கள் அந்த வாக்கு எண்ணிக்கையை சீர் செய்ய வேண்டும், சமன் செய்ய வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்பது மிகச்சரியான திட்டமிடல். அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு நக்கலாக ஒரு பதில் சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணியினுடைய கடைசி கூட்டம் அதுதான். இந்தியா கூட்டணியோட கடைசி கூட்டம்னா, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அரசாங்கம் ஃபார்ம் பண்ணிடுவோம்ல, அதுக்கப்புறம் அது இந்திய அரசாகிவிடும், இந்தியாவின் அடையாளமாகிவிடும். அதனால் இதுவரைக்கும் வெறும் கூட்டணியாக இருந்தது, இனிமேல் இந்திய அரசாக மாறப்போகிறது என்பதை அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். பரவாயில்ல,
இத்தனை வருஷம் போய் பேசினவர் இந்த ஒரு தடவை உண்மை சொல்லிட்டாரு, அதுக்கே சந்தோஷம் நிச்சயமா. அவர் வெற்றி கொண்டாட்டத்துக்கு எல்லாம் தயாராகுங்க அப்படின்றாரு. ஆமா, எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்றாரு. அந்த டபுள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் வருன்றாரு. இதெல்லாம் அவங்க எவ்வளவு தூரம் நம் விலை எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாங்கிறதுல எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்கிறத காமிக்குது. பணத்துக்கு உலகமே விலை போய்விடும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதற்கு அமித்ஷா முதற்கொண்டு மோடி முதற்கொண்டு இங்கே இருக்கின்ற ஆட்டு புழுக்கை வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வார்த்தைகள் வந்து விழுதுன்னா அவங்க மக்கள்கிட்டேருந்து எவ்வளோ விலகி நிற்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ வெறுப்பு போயிருக்கு, வெறுப்பாக பேசுகிறாங்க இந்திய மக்கள் பிஜேபியை பற்றி? ஏன்னா ஒன்றுமே அவங்க செய்யலை. பிரதமர் இப்போ சொல்கிறாரில், நல்லதை பார்க்க மாட்டேன், நல்லதை கேட்க மாட்டேன், நல்லதை பேச மாட்டேன். அந்த மூன்று குரங்குகளின் வடிவமாகத்தான் அவர் அங்கே போய் தியானம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்பா, நீரோ மன்னன் ரோம் பற்றி எரிஞ்சப்போ ஃபிடில் வாசிச்சுட்டு உட்காந்துருந்தான்னு ஒரு கதை படிச்சிருக்கோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இவ்வளோ பெரிய தேர்தல் திருவிழான்னு நம்ம சொல்கிறோம், நடக்குது. இப்போ போய் உட்காந்துக்கிட்டு 48 மணி நேரம் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா இதுவே தேர்தல் விதிமுறை மீறல். அது தெரியுமா அவங்களுக்கு? சர்ச் மூலமாகவோ கோயில் மூலமாகவோ மாஸ்க் மூலமாகவோ மத நல்லிணக் மத சம்பந்தமான இடங்கள் மூலமாகவோ நீங்கள் எந்த விதத்திலும் மௌனமாகவோ பேசியோ பரப்புரை செய்யக்கூடாது, அதுவும் இது சைலண்ட் பீரியடில் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு தேர்தல் விதிமுறை இருக்கே. அதை தவிர ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறவர் எந்த விதத்திலும் அந்த அஃபிஷியல் மெஷினரின்னு சொல்கிறோம்ல, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தன்னுடைய வசதிக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் விதிமுறை. வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கணுமே தவிர வேறு இடங்களுக்கு பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கார், தனிப்பட்ட தியானம்ங்கிறாரு. ஆனால் வந்து நிற்கின்ற அந்த மார்க்கோஸ், அவங்கள பற்றி நாம் இப்போ தான் படிக்கிறோம், மெரைன் கமாண்டோஸ்னு பேர் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 30 பேர் நிற்கிறாங்களா 12 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இவருக்காக பாதுகாப்பு கொடுப்பதற்காக. அப்புறம் இராணுவ வீரர்கள் வான்வெளியில் நிலத்தில் கடல்லன்னு வீரர்கள் குவிஞ்சு நின்று இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எவ்வளவு கோடிகள் செலவு. அதை தவிர அந்த ஏஎன்ஐ வெளியிட்ட அந்த வீடியோ பார்த்தீங்களா, பிரதமரோட பல பல ரூபங்களில் பல நிலைகளில் பல கோணங்களில் அவருடைய காட்சிகள், தியானம் பண்ணுற காட்சி. எனக்கு அப்போல்லாம் தோணினது ஒன்றே ஒன்று தான், இத்தனை கேமரா ஆங்கிள்லேயும் எங்களோட தூர்தர்ஷன் கேமராமேன் தான் நின்றுட்டுருப்பாங்க. எவ்வளோ அழகாக காட்சி வைக்கிறாங்கப்பா. அந்த அந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் தூர்தர்ஷன் கேமராமேனுக்கு இருக்குது, ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ஏன்னா அவங்களுக்கு தான் டூர் ஆர்டர் கொடுத்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஒன்று பாருங்களேன், ஒரு சாதாரண இன்டர்வியூ, இதுக்கே பவுன்சர் லைட்டு அது இது போட்டு வச்சுருக்கோம். அவரோடதுல எங்கேயாவது ஒரு ஃப்ளா இருக்கா? அவரோட ஷார்ட்டில் எங்கேயாவது ஒரு ஃப்ளா இருக்கா? லைட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளா இருக்கா? ஆங்கிளில் ஏதாவது ஒரு ஃப்ளா இருக்கா? இல்லை இல்லை. அப்போ அவ்வளோ தூரம் ரிஹர்ஸ் பண்ணப்பட்டு அவ்வளோ தூரம் மிக அற்புதமாக செயலாற்றக்கூடிய கலைஞர்கள், டெக்னிக்கல் பீப்புளை வச்சு அவர் ஒரு சினிமா நடத்திட்டுருக்கார். இதில் எங்கே இருக்குது தியானம்? தியானம்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல மற்றவங்க நம்மளை பார்த்தா குறுகுறுன்னு இருக்கும், அப்படி செய்வதல்ல தியானம். எனவே தியானத்தையும் கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியம். எப்படி கணிக்கிறீங்க, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, இந்தியா கூட்டணி எவ்வளோ ஒரு எண்ணிக்கையில் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன்? இல்லை, எண்ணிக்கை அது இதெல்லாம் விட இந்திய மக்களோட நம்பிக்கை வெற்றி பெறும். ஏன்னா 10 வருஷமாக அவங்க நரகச் சூழலில் வாழ்ந்துட்டாங்க. 10 வருஷமாக யார்கிட்டையும் பணப்புழக்கம் இல்லை. நம்ம பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்ற இதெல்லாம் விட்டுடலாம். இன்னைக்கு பிரதமர் ஜிடிபி அதிகமாயிருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. உடனே தியானத்தில் இருந்துட்டு அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாருப்பா. எவ்வளோ பெரிய ஞானி இல்லை, ஞான திருஷ்டியில் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிடுறார். தியானம் பண்ணும்போது அங்கே லேப்டாப் இருக்காது, கம்ப்யூட்டர் இருக்காது, மொபைல் ஃபோன் இருக்காது, நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவரோட எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிடுறது வருதுன்னா உலகத்திலேயே மிக அற்புதமான ஒரு நடமாடும் கடவுளாக நமக்கு பிரதமர் வந்து வாய்ச்சிருக்கார். அப்படிங்கும்போது அவரே அதில் திரும்பவும் பெருமை எடுத்துக்கிறார். பாரு பாரு, எங்கள் இந்திய மக்களோட உழைப்பால் இது நடந்திருக்கு அப்படின்னு. இந்திய மக்களோட உழைப்பால் தான் இந்தியா இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த உழைப்பின் பெருமையை நீங்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கே அள்ளி அள்ளி கொடுத்தீர்கள் என்பது தான் இந்திய மக்களுக்கான கோபம், ரௌத்திரம், வருத்தம், வேதனை, கண்ணீர், கவலை. இதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு மெசேஜாக வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க, ஒரு இறை தூதர் வரணும்னு நினச்சாங்க. அதையெல்லாம் விட சரி, இந்த மாதிரி பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் கூட வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது திரும்பவும் ஒரு சங்கராச்சாரியார் இல்லை,
எங்களுக்கு வேண்டியது எங்களை எங்களுடைய இரத்தமும் சதையுமாக எங்களுடைய வியர்வையை புரிந்து கொள்கின்ற, எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்கின்ற, எங்களுடைய கண்ணீரை புரிந்து கொள்கின்ற ஒரு பிரதமர், எங்களுக்கு கைதூக்கி விடக்கூடிய ஒரு பிரதமர். டேவிட் அண்ட் கோலியாத் அந்த கதை படிச்சிருக்கீங்கல்ல. டேவிட் ஒரு சின்ன பையன்தான், கோலியாத் ஒரு பெரிய அசுரன். அவனை எப்படி இவன் அடிச்சிட முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வெறும் உண்டிவில்லால அந்த கோலியத்தை தோற்கடித்தவன் தான் டேவிட். அதே மாதிரி தான் இப்போது நடக்க போகிறது. இந்தியா கூட்டணியின் கையில் வெறுமே நம்பிக்கைகள் இருந்தன. அந்த நம்பிக்கைகள் நாளை விடியலாக மாறும். இந்திய மக்களின் நம்பிக்கைகள் நிச்சயமாக விடியும். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.